தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயயோவான் எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிக்கதேம் என்கிற பரிசேயர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகிறார். அவர்கள் வழக்கமாக இயேசுவை சந்திக்க வருவதில்லை. காரணம், இயேசுவினுடைய செயல்பாடுகள், இயேசுவினுடைய சொல் எல்லாம் சற்று அவர்களுடைய போதனைக்கு வித்தியாசமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் பரிசேயர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். எனவே இயேசுவினுடைய செயல்பாடுகள் எல்லாம் பரிசேயர்களுக்கு வெறுப்புணர்வையே தந்ததே ஒழிய, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையில் வந்தவர் எவரும் இல்லை. ஆனால் நிக்கதேம் சற்று வித்தியாசமானவர். இயேசுவின் போதனையின் மீது மிகுந்த ஈர்ப்பும் ஆர்வமும் கொண்டவர். எனவே பரிசேயர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இவர் இரவு பொழுதினிலே மறைவாக இயேசுவை சந்திக்க வருகிறார். என் அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவரோடு பேசிய அந்த உரையாடல் மிக மிக உன்னதமான ஒன்று. இயேசுவை சந்திக்க வந்த நிக்கதேமினுடைய ஒரு வாழ்க்கை பயணம் என்பது முற்றிலுமாக மாற்ற வேண்டிய பயணம் என்பதை இயேசு அழகாக அற்புதமாக எடுத்து கூறுகிறார். நிக்கதேமினுடைய வாழ்க்கை ஒரு கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இயேசு குறிப்பிடுவது தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது மறுபிறப்பு அடைகின்ற ஒரு உன்னத நிலை. அது புது படைப்பாக மாறுகின்ற உன்னத பாக்கியம் என்பதை ஆண்டவர் எடுத்துக் கூறுகிறார். அன்பிற்குரியவர்களை, எப்படி ஒருவர் புது மனிதராக மாறுவது, புது படைப்பாக மாறுவது எப்படி? மறுபடியும் பிறத்தல் என்பது இதுதான் அதனுடைய பொருளா என்பதை நாம் சிந்திக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். சித்தார்த்தர் என்கிற ஒரு இளைஞன், 29 வயது. இந்த 29 வயது வரை அவன் மிகப்பெரும் அரண்மனையிலேயே வாழ்கிறான், சுகபோகங்களோடு வாழ்கிறான், வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிறான்.
அவனுக்கு வெளி உலகமே தெரியாது, வெளியே என்ன நடக்கிறது என்பதும் புரியாத ஒரு நிலையில் ஒரு நாள் எப்படியோ அந்த அரண்மனையை விட்டு தப்பித்து வெளியே ஓடிவிடுகிறான். தப்பித்து வெளியே சென்றவனுக்கு பல அதிர்ச்சிகள் காத்திருந்தது. முதல் காட்சி, ஒரு வயதானவர் தள்ளாடி தள்ளாடி நடந்து போவதை இவன் பார்க்கிறான். மனிதனுக்கு இவ்வளவு வயது கூட ஆகுமா என்பது முதன் முதலில் அவனுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. இரண்டாவது, நோயோடு ஒருவர் படுத்து கிடப்பதை பார்க்கிறான். ஐயோ, இவ்வளவு நாள் துடிப்போடு நான் செயல்பட்டுக் கொண்டிருந்தேனே, ஆனால் இப்படி நோய் வந்து ஒருவர் படுத்துக் கொள்ள முடியுமா என்று அவன் சிந்திக்க தொடங்கினான். மூன்றாவது, அவன் சந்தித்தது ஒரு பிணம். அந்த பிணத்தை சுற்றி மனிதர்கள் அழுது கொண்டிருந்தது, அதிர்ச்சி அளித்தது இவனுக்கு. இப்படி ஒரு காட்சியை அவன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. ஆச்சரியத்தோடு பார்க்கிறான். ஐயோ, இப்படியும் நடக்குமா? ஒரு மனிதன் இறந்து போவானா? இறப்பு என்பது இதுதானா என்பது போன்று அவர் அந்த காட்சியை பார்க்கிறார். நான்காவது காட்சி, ஒரு முனிவர் முற்றிலும் துறந்தவராய் ஆடைகள் எதுவுமின்றி சாதாரண எளிய ஆடையோடு அமர்ந்து கொண்டிருப்பதை இவர் பார்க்கிறார். இந்த காட்சிகள் எல்லாம் அவருடைய வாழ்வை மாற்றுகிறது. இவ்வளவு நாள் நான் அரண்மனையில் சுகபோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனால் இவற்றை பார்க்கும்போது இந்த உலகம் என்பது வேறு, எனவே இவற்றை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் துறந்துவிட்டு இறை ஞானத்தை பெறுவதற்காக சென்று ஞான ஒளியை அவர் பெற்றுக் கொள்கிறார். அன்பிற்குரியவர்களே, மறுபிறப்பு என்பது தூய ஆவியினால் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்படுவது, தூய திருமுழுக்கினால் நாம் புதுப்படைப்பாக மாறுவது, கிறிஸ்துவுக்குள் ஒன்றிணைவது, அதாவது கிறிஸ்துவோடு நாம் இறக்கிறோம், கிறிஸ்துவோடு நாம் உயிர்க்கிறோம் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய முழுமையான பொருள். ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி என்று சொல்லும் போது நாம் கிறிஸ்துவோடு இறக்கிறோம், கிறிஸ்துவோடு உயிர்க்கிறோம் என்பதனால் புது படைப்பாக நாம் உருவாகிறோம், கிறிஸ்துவால் நாம் முற்றிலுமாக தூயவர்களாக மாறுகிறோம், புது மீட்பில் நாம் பங்கு பெறுகிறோம் என்பதனுடைய விளக்கமாக இது அமைந்திருக்கிறது. இவ்வளவு நாள் இந்த பரிசேயர் என்று சொல்லப்படுகிற நிக்கதேம் ஒரு இருளில் வாழ்ந்த மனிதராகவே நாம் பார்க்கிறோம். அவருக்கு சட்டதிட்டங்கள் தெரியும், ஆனால் ஒருவர் புது படைப்பாக மாறுவது என்ன என்பது தெரியாமல் இருந்தது. அது கிறிஸ்துவின் மீட்பில் பங்கு பெறுவது என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே எடுத்து கூறுகிறார். அது தூய தண்ணீரினால் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகிற நிலை என்பதை அவருக்கு உணர்த்தி சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல், வெறும் போதகராக இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டிருந்த அவருடைய இருள்தனமான அந்த வாழ்வை ஒளிமயமானதாக மாற்றுகிறார். வெறும் போதகர் அல்ல, மாறாக இவரே மிசியா, இவரே மீட்பர் என்பதை எடுத்து கூறுவதாகவும் அமைந்திருக்கிறது இந்த பகுதி. விண்ணக வாழ்வு என்பது நிலை வாழ்வை குறிப்பது, ஒருவருடைய அழியா வாழ்வை, அழியா தன்மையை எடுத்து கூறுவது. அது மறுபடியும் நாம் தூய ஆவியாரால் பிறந்தால் மட்டுமே அப்படிப்பட்ட மாற்று பொருந்திய உடலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அழகாக தெளிவுபட நிக்கதேமுடைய வாழ்வில் ஆண்டவர் நுழைந்து அவருடைய இருளை அகற்றி அவருக்குள் ஒளி ஏற்றுகிறார். ஆண்டவர் ஒளி இருக்கிற இடத்தில் இரவுக்கு அல்லது இருளுக்கு இடமே இல்லை, நன்மை இருக்கிற இடத்தில் தீமைக்கு இடமே இல்லை. எனவே ஒளியின் மக்களாக, நன்மையின் பிள்ளைகளாக வாழ்வோம். இறைவன் இந்த இனிய நாளில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.